ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு கிறிஸ்மஸ். இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருப்பீங்க, கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, சர்ச்சுக்கு போறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி ப்ரோக்ராம்ல வந்திருக்கிற உங்களை ஏசப்பாவுடைய நாமத்துல அண்ணன் அன்போடு வாழ்த்துறேன், உங்களை வெல்கம் பண்றேன். ஓகே, கடந்த ரெண்டு எபிசோட் பார்த்தீங்களா? அதில் சொல்லி கொடுத்த கிராஃப்ட்லாம் பண்ணிங்களா? நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இன்னும் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நீங்கள் போய் பாருங்க, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான பாட்டு, டான்ஸு, பப்பட் ஷோ, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ரெடியாக இருக்கிறீங்களா பிள்ளைங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு அழகான பாட்டு கற்றுக்கலாமா? அண்ணே, தமிழ் பாட்டு தான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சூப்பரா நம்ம சர்ச்சு கிட்ஸ்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுக்க போறாங்க, கிறிஸ்மஸ் சம்பந்தமா. பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ஒவ்வொரு ஆக்ஷன் சாங் குட்டீஸ். சாங் நல்லா இருந்துச்சா? ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. ஆமா, ஆல்பபெட்டிக் கத்துட்டு இருக்கிறோம், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எது வரைக்கும் பார்த்துருக்குறோம்? எஸ், எல் வரைக்கும் பார்த்துருக்குறோம்ல. இன்னைக்கு எம்ல இருந்து பார்க்க போறோம். ஓவர் டு ஆல்பபெட்டிக் மெத்தட். எம் ஃபார் மேஞ்சர். மேஞ்சர்னா என்ன தெரியுமா குட்டீஸ்? ஆமா, மேஞ்சர்னா தொட்டில். ஏசப்பா பிறந்தப்போ மாட்டு துளத்துக்குள்ள ஒரு தொட்டில வச்சிருந்தாங்க. ஏசப்பாவை வச்ச தொட்டில் அழகாவா இருந்துச்சு. மாட்டு துளத்துல நிறைய டஸ்ட் இருந்துச்சு, அழுக்கா இருந்துச்சு. நாம கூட இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்குள்ள நிறைய அழுக்கு பாவங்கள் இருக்குது. அந்த பாவம் எல்லாம் போகணும்னா ஏசப்பா நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து பிறக்கணும். சுயம் ஃபார் மேஞ்சர். என் ஃபார் நேட்டிவிட்டி. நேட்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா?
பூனை என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? சரி நானே சொல்றேன். ஓ ஃபாதர், ஓ பே, ஜீசஸ் கடவுளா இருந்தாலும் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு இந்த பூமியில மனுஷகுமாரனா பிறந்தாங்க. சோ நம்மளும் அந்த கீழ்படிதலோட இருக்கணும். ஓ ஃபாதர், ஓ பே, போறது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. Yes! P for praise! Jesus பிறந்தப்போ நிறைய சாஸ்திரிகள் ஜீசஸ்க்கு நிறைய பிரைஸ் கொண்டு போய் கொடுத்தாங்க. குட்டீஸ், நம்ம கூட இந்த கிறிஸ்மஸ்ல ஜீசஸ்க்கு நிறைய பிரைஸ் கொடுக்கலாம். அதுல ரொம்ப சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? நீங்க கொடுக்க போற சிறப்பான பரிசு உங்களையே எசப்பாக்க கொடுக்கணும். குட்டீஸ், இது கிராஃப்ட் டைம். அழகா சாண்டா கத்துக்கிட்டீங்க, ஸ்டார் செய்ய கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கும் அக்கா சூப்பரா ஒரு கிராஃப்ட் சொல்லி கொடுக்க போறாங்க. அழகா செஞ்சு நாளைக்கு உங்க சர்ச்ச உங்க வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுங்க. ஓவர் டு கிராஃப்ட் டைம். ஹாய் குட்டீஸ், போன வாரம் கிறிஸ்மஸ் பார்ட்டி ப்ரோக்ராம்ல அழகான ஒரு சாண்டா கிளாஸ் பத்தி பாத்தீங்க. இந்த வாரம் நம்ம கிராஃப்ட் டைம் பார்க்கலாமா? இந்த வாரம் கிராஃப்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு க்ரீன் கலர் ஏ4 ஷீட் ஒன்று வச்சுக்கோங்க, ஐஸ் ஸ்டிக் ரெண்டு வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம சர்க்கிள் கட் பண்ணுறதுக்காக மூணு வெரைட்டியான பாட்டில் மூடிஸ் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு தேவையதுக்கப்புறம் கம், அப்புறம் சிசர், ஒரு பென்சில். அவ்வளோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஜம் பீஸ் ஃபோம் ஷீட்ஸையும் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ4 ஷீட்ஸ் எடுத்து இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் நம்ம வரைய போகிறோம். இது வரைஞ்சி போங்கிறதுக்கு வரைஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீ கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, டபுள் டபுள் இதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம இப்போ கட் பண்ணலாமா? பீஸ் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி மூணு ஷேப்பில் ரெண்டு ரெண்டாக நமக்கு ஆறு பீசஸ் கிடச்சிருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ கம் பண்ணணும். வர போட்டுட்டு இது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கேட்கலாம். ஒரு காயிரம் வரைக்கும் ஃபஸ்ட்டு குட்டீஸ் நம்ம இந்த ரெண்டு சின்ன பீசஸ் எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்படியே நம்ம எல்லா பீசஸையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த ஷேப்பில். குட்டீஸ் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். குட்டீஸ் நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பெரிய லீஃப் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி இதில் நீங்கள் ஃபஸ்ட் ஓட்டிக்கோங்க. இதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அழுத்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஃபோல்ட் பண்ணலாம் க்ராஸாக. இது பண்ணும்போது அந்த ட்ரீ ஷேப் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த சர்க்கிள் எடுத்து பண்ண முன்னாடி இங்கே ஒரு கம் பண்ணிடுறோம். சேம் வே அதே போல் இதை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கம் போட்டுக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணிடுறோம். இதை அப்படியே நம்ம ஃபோல் பண்ணிடுறோம். பார்க்கும்போதே ஒரு ட்ரீ ஷேப் கிடைச்சிருக்கிறத பார்க்கலாம். இப்போ மேலே இப்போ டாப்ல என்ன பண்ணணும்னா, ஃபோம் ஷீட்டில் ஸ்டார் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபோம் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கிட்டே நீங்கள் ஜங்கீஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஸ்டோன்ஸ் எந்த வகையில் வேணாலும் நம்ம இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணலாம்.
கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கிஃப்டாகவும் கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணி வைக்கலாம். ஹாய் குட்டீஸ், கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ஞாபகத்தில் வர்றது ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ தான். அதனால தான் அக்காவும் கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் நிற்கேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதே இது இதில் அந்த கிஃப்ட்ஸ் எதுவுமே, இந்த பெல், இந்த கிஃப்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது அப்படி தானே? இதெல்லாம் போட்டு சீரியல்ஸ்லாம் மேலே போட போய் தான் இந்த ட்ரீ இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுது. அதே மாதிரி தான் நம்மளும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்மளும் அழகாக தெரியும். வெளியில் நம்ம அலங்காரம் தெரிகிறதுக்காக நம்ம மேக்கப் பண்ணுறோம், என்னென்னலாமோ செய்கிறோம் அப்படி தானே. ஆனால் உள்ள ஆத்மாவை அலங்கரிக்கிறது எது அப்படின்னா இந்த ஆவியின் கனிகள் தான். கனிகளால் நம்மளை நம்ம ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கணும். ஆவியின் கனிகள் என்னெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படிதானே? இவ்வளோ இருக்குது அப்படிதானே? இந்த இவ்வளவும் நமக்குள்ளே இருந்தால் தான் எப்படி தெரியுமா, நம்மளும் இன்னும் அழகாக தெரியுமா? ஸோ நீங்கள் எப்போல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்களே உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனிகள் இருக்குதா? அப்படி வெளியான அலங்காரத்தை விட உள்ளான அலங்கரிப்பு ரொம்ப முக்கியங்கிறத எப்போ திங்க் பண்ணிட்டே இருங்க. பை பாய். குட்டீஸ், கிராஃப்ட் அழகாக பண்ணீங்க. இப்போ மறுபடியும் கூட நம்ம ஆல்பாபெட்டி கற்றுக்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இசட் வரைக்கும் ஸ்பீடாக முடிச்சிடலாம் சரிங்களா? எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, நோட்டில் எழுதி வைங்க, நீங்களும் அதை படிங்க. ஏபிசிடி சொன்னால் இனி ஆப்பிள் அண்ட் அப்பெல்லாம் படிக்கக்கூடாது. கிறிஸ்மஸ் சீசன்னால அழகாக ஏ டு இசட் அக்கா மார் குட்டி தம்பி தங்கச்சிலாம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் மறக்காமல் கற்றுக்கோங்க. ஓவர் டு மறுபடியும் ஆல்பாபெட்டிக் டைம். கியூ ஃபார் குயின் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கிறிஸ்மஸ் டைமால் கியூ ஃபார் குவைட். என்னடா குவைட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சைலண்டாக அந்த நைட்டில் ஜீசஸ் பிறந்தாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பாட்டு போடுவோம். சைலண்ட் நைட், ஹோலி நைட் சொல்லி நம்ம பாட்டுலாம் பாடுறோம். கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி எவ்வளோதான் ஆரவாரமாக நம்ம இருந்தாலும் நம்ம மனசில் குவைட்டாக அமைதியாக இருந்து அந்த ஈசப்பா நமக்காக ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார், நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு இந்த சீசனில் நம்ம இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு இந்த சீசனை நம்ம சைலண்டாக செலிப்ரேட் பண்ணலாம். எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எஸ் தான். ஏன்னா இந்த எஸ்ஸை மறக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டார் எல்லார் வீட்லேயும் தொங்க பாருங்க, என் தலைக்கு மேலே கூட எவ்வளோ ஸ்டார் தங்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸ்டார்னாலே வழிகாட்டின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோலே. அம்மா ஜீசஸ்க்கு வழிகாட்டினது ஸ்டார் தான். நம்மளும் இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நிறைய பேரை ஜீசஸ்குள்ள வழி நடத்தி ஒரு வழிகாட்டியா நம்ம இருப்போம். கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல வழிக்கு இந்த சீசன்ல நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி செயல்பட்டு கொண்டு வரலாம். எனக்கு யூனிட்டி. யூனிட்டினா என்ன? ஒற்றுமை. ஏசப்பா மட்டும் இந்த பூமியில பறக்கல அப்படின்னா நம்மளுக்கும் பல்லவத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய பகை காணப்பட்டுச்சு. அதாவது நம்மளும் எவனும் எனிமீஸா இருந்தோம். ஏன்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சதுனால பரலோகம் பரிசுத்தமா இருக்கிறதுனால காடால நம்மள பார்க்கவே முடியல. காடுக்கு பாவனாலே பிடிக்காது இல்லையா? ஸோ மனுஷங்கள்லாம் பாவம் செஞ்சதுனால பரலோகத்துக்கும் நம்மளுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. யூனிட்டியே இல்லை. அதனால தன்னுடைய ஒரே பேரான குமாரன காட் நமக்காக கொடுத்ததுனால, ஜீசஸ் வந்து உலகத்துல பிறந்ததுனால, மறித்ததுனால நம்மளுக்கும் காட்க்கும் நடுல ஒரு யூனிட்டி, ஒரு ஒற்றுமை உண்டாயிடுச்சு. இதே மாதிரிதான் குட்டீஸ், நீங்களும் யார் கூடயா சண்டை போட்டிருந்தீங்க, இந்த கிறிஸ்மஸ் போய் எல்லாரு கூடயும் சமாதானம் ஆயிடுங்க, யூனிட்டியா மாறிடுங்க. பி ஃபார் வேன் அப்படிதானே சொல்றீங்க? நோ 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 நோ, பி ஃபார் விக்டரி. ஏசப்பா இந்த உலகத்துல பிறந்தது நம்மளுக்கெல்லாம் பெரிய ஜெயம், நம்மளுக்கெல்லாம் பெரிய கொண்டாட்டம். பி ஃபார் விக்டரி. நெக்ஸ்ட் டபிள்யூ. டபிள்யூ ஃபார் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, தெரியலையா? நானே சொல்றேன் உங்களுக்கு. டபிள்யூ ஃபார் வைஸ்மேன். கிறிஸ்மஸ் சீசன்ல மூன்று சாஸ்திரிகள் ஜீசஸ் பேபியா இந்த ஜீசஸை பார்க்க கிஃப்ட்லாம் கொண்டு வந்தாங்கல்ல,
அந்த ஸ்டோரியில வந்த வைஸ்மேன் மாதிரி நம்மளும் ஜீசஸ தேடி போகணும். அவங்க தேடி 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 கஷ்டப்பட்டு போய் ஜீசஸ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நம்மளும் சண்டே ஸ்கூல் போறது மூலமா, சர்ச்சுக்கு லீவ் போடாது போறது மூலமா, அந்த வைஸ்மேன் மாதிரி நம்ம இயேசுவை தேடி போகும்பொழுது நம்மளுக்கு அதோட பிளஸிங்ஸ் கிடைக்கும். ஸோ கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் சர்ச்சுக்கு போயிடலாம். ஜாலி 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 சிம்பிளா நம்ம ஈஸியா பண்ணலாம். வீட்டுல இருக்கிற நம்ம பிஸ்கட் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் இல்லையா, ஓரியோ பிஸ்கட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ அந்த ஓரியோ பிஸ்கட் வச்சு நம்ம எப்படி கேக் பண்ணலாங்கிறத பாக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, ஓரியோ பிஸ்கட் 2 பேக்கெட், இல்லைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2 இல்லைனா 3 பேக்கெட். அப்புறம் பேக்கிங் சோடா, அது வந்துட்டு 1/2 டீஸ்பூன் நம்மளுக்கு போதும், ஓகேவா. அப்புறம் வந்து பால், பச்சை பாலை வந்து நல்லா அம்மா கிட்ட கொடுத்து நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க, ஓகேவா. இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். இந்த மாதிரி மிக்சி ஜாரை எடுத்து அதை வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து பீஸ் பீஸாக வந்து நொறுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, பேக்கிங் சோடா இது வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ போய் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டீஸ் இப்போ நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது அம்மாவை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு தான் அவங்கள வந்து அரைக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேவா. ஸ்விட்ச் போட்டாச்சு, இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி விடும்போது கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் நல்லா வந்து விழணும். இதுதான் சரியான பொருள். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு வீட்டில் இருந்துச்சுன்னா இதை வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது மூடி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி நான் வச்சுருக்கிறேன், அந்த மாதிரி நீங்களும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருக்குல்லையே அதை கூட வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தடவி இருக்கணும் இல்லையா அந்த பாத்திரத்தில், இப்போ வந்து அரைச்சி வச்சு அந்த மிக்சரை ஊற்ற போகிறோம். அதை மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணும்போது கவனமாக ஆன் பண்ணணும். இது வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு இல்லை ஒரு குச்சி இருக்கு இல்லையா, குச்சியை வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது பஃப்னு அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ். குட்டீஸ், ஃபைனலி நம்மளோட கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆகிட்டு. ஆனால் நீங்கள் வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு பிஞ்சிட்டு சரியாக வேகாமல் அப்படி வந்துடும், ஓகேவா. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல கேக். நீங்களும் செய்யுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். குட்டீஸ் கேக் செய்ய கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், நைட்டே திங்ஸ்லாம் வாங்கிடுங்க. முடிஞ்சா நைட்டு பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நீங்களே கிறிஸ்மஸ் கேக் பண்ணணும். நம்மி டாடிட்ட கேக் கேட்டு இனிமே அடம் பிடிக்கக்கூடாது. நீங்களே இன்னைக்கு ஓரியோ கேக் செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? நீங்கள் கேக் செஞ்சீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. Advance Happy Christmas! நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
இந்த பாலகன் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார் தெரியுமா? ஏன் மேரி இப்படி செய்ற? இந்த டிரெஸ்ஸுக்கு என்ன, நல்ல அழகா தானே இருக்கு. அப்ப நீங்களே போட்டுக்கோங்க, எனக்கு வேண்டாம். இங்க பாரு மேரி, நம்ம வீட்டு சூழல உனக்கு தெரியும். நமக்கு இருக்கிறத சந்தோஷமா வச்சுக்கணும். இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா, இதையே சொல்லுங்க. ஏன் தான் இந்த வீட்டுல வந்து பிறந்தேனோ. இந்த தடவை இந்த டிரெஸ் போட்டுக்கோமா? அடுத்த தடவை காஸ்ட்லியான டிரெஸ்ஸா வாங்கி தரேன் என் செல்லம்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா என் மானமே போயிடும். மாமா, அந்த கடையில 800 ரூபாய்க்கு ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்ல, அதான் எனக்கு வேணும். ப்ளீஸ் வாங்கி தாங்கம்மா, ப்ளீஸ்மா. அவ்வளோ பணம் இப்ப இல்லம்மா, உன் பர்த்டேக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம் சரியா? வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தான் எடுத்து தரீங்க, அது கூட நல்ல மாடல் ட்ரெஸ் எடுத்துற கூடாதா? ஏன் மேரி, என் நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ட்ரெஸ் பத்தி அப்புறமா பேசிக்கலாம், வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணா? ஒண்ணு வேணும். சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டுடுமா, சொன்னா கேளுமா. சாப்பாடு மேல எல்லாம் உங்க கோபத்தை காமிக்காதம்மா. அதான் வேணாம்னு சொல்றேல, உங்க கூட பேசவே பிடிக்கல. தயவு செய்து என்ன தனியா விடுங்க, போங்க. மேரி, மேரி, யாரு இங்க பாரு மேரி. இதுதான் காரணமா? சரி, உன் கவலை ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? சரி கேளு. ஏசப்பா குழந்தையா பிறந்த செய்தி முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? தெரியலையே. குளிர் நிறைந்த அந்த ராத்திரியில தங்கள் மந்தைய காத்துக்கிட்டு இருந்த மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. என்ன, ராத்திரியில தூங்காம தங்கள் ஆடுகளை காத்துக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா மேரி, தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைய கவனமா பாத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த நாட்டுல ராஜாக்கள், பணக்காரங்க, படிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஏசப்பா பிறந்த செய்தி சாதாரண இந்த மேய்ப்பர்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. என்ன, இப்ப இருக்கிற ஆர்ப்பாட்டம் அப்ப கிடையாதா? என்ன சத்தம்? மேரி, நான் தான் மிஸ்டர் பெல் பேசுறேன். எருசலேம் தேவாலயத்துல இருந்து வர்றேன். என்ன மேரி, கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிட்டேல? எங்க, நான் எதிர்பார்த்த டிரஸ் எனக்கு எங்க அம்மா வாங்கி தரல, அதனால இது ஒண்ணு ஹாப்பியான கிறிஸ்மஸே இல்ல. என்ன மேரி இப்படி சொல்லிட்ட? சரி, ஏசப்பா பிறந்த 8வது நாள்ல அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்ப பயங்கர கூட்டமா இருந்திருக்குமே, நீ மேல இருந்து பாத்திருப்ப இல்லையா? அதெல்லாம் இல்ல மேரி, தேவாலயத்துல ஆண்டவருக்காக ரொம்ப நாளா ஜெபிச்சுக்கிட்டு காத்திருந்த 84 வயசுடைய அன்னாள் மற்றும் சிமியோன் அப்படின்ற தேவ மனுஷன் மட்டும்தான் இயேசுவை கண்டு வாழ்த்தினாங்க. மற்ற யாருக்கும் இவர் தான் தேவகுமாரன்னு தெரியவே இல்லை. என்ன ஆச்சரியமா இருக்கே, இப்ப எங்க திரும்பினாலும் சீரியல் லைட்டு, ஃப்ளெக்ஸ் போர்டு, வாழ்த்து அட்டைன்னு இருக்கும் போது ஏசப்பா எளிமையான மக்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினாரா? ஆமா மேரி, இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆச்சரியமான விஷயமா? மேரி, மேரி, யாரு ஸ்டாரா பேசுறது? ஆமா மேரி, நான் தான் ஸ்டார் பேசுறேன். ஏசப்பா பிறந்த சமயம் நான் தான் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினேன். ஆனா பாரு, அந்த சாஸ்திரிகள் எல்லாம் அரண்மனையில தான் ஏசப்பா பிறந்திருப்பாருன்னு நினைச்சிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. கடைசியில பார்த்தா ராஜாதி ராஜாவாகிய இயேசு மாட்டு தொழுவத்துல தான் தாழ்மையாக பிறந்தாரு. என்ன, தாழ்மையா, ஏழ்மையா, எளிமையா தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இருந்துச்சா? ஆமா மேரி, இன்னைக்கு பார்க்கிற
அலங்காரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அன்னைக்கு இல்லவே இல்லை. ஆனா உண்மையான மகிழ்ச்சி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல மேரி, ஏசப்பா பிறந்த நாளை மட்டும் பிரம்மாண்டமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வேணா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஏசப்பாவுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? வேற எதுல ஏசப்பாவுக்கு ஹாப்பியா இருக்கும்? அவர் பைபிள்ல சொன்ன எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சா அதுதான் ஏசப்பாவுக்கு ஹாப்பியா இருக்கும். அப்படி எல்லாரும் பைபிள ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். ஓஹோ, இப்படி தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இருந்துச்சா? நான் கூட போதும் என்கிற மனதுடன் இல்லாம ஜீசஸையும் மம்மியையும் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி, இந்த டிரெஸ் எனக்கு போதும். சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாட போறேன். பிள்ளைங்களா, என்ன மாதிரி அடம் பிடிக்காதீங்க சரியா? மம்மி டாடிய கஷ்டப்படுத்தாதீங்க ஓகேயா? மம்மி மம்மி இங்க வாங்களே. பாத்தீங்க தானே, சூப்பரா இருந்துச்சுல்ல? பாருங்க, அந்த குட்டி பாப்பாவுக்கு ட்ரீ, பெல், ஸ்டார் எல்லாரும் வந்து உண்மையான கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு, எளிமையா இருந்துச்சு, ரொம்ப தாழ்மையா தான் ஏசப்பா பிறந்தாங்கிறத அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல. நம்ம கூட நிறைய பேர் இன்னைக்கு மம்மி டாடி நல்ல ட்ரெஸ் நம்ம கேட்டது வாங்கி கொடுக்கல, கேட்ட விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கல, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கல, நீங்க அழுதுட்டு சண்டை போட்டுருக்கீங்களா இப்ப நீங்க வீட்டுல? ஒருவேளை உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு கவலையில இருக்கீங்களா? டோன்ட் வரி, ஏசப்பாவே நமக்கு இந்த வருஷம் கிஃப்டா வந்திருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன தெரியுமா? ஜீசஸ் தான். ஜீசஸுக்கே நீங்க கிஃப்ட் கொடுங்க. மம்மி டாடி உங்களுக்கு வாங்கி கொடுக்கலன்னா என்ன, நீங்க ஜீசஸ்க்கு உங்களை கிஃப்டா கொடுங்க சரிங்களா? அதனால ஏசப்பா பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க, போதும் என்கிற மனம் வேணும். ஒருவேளை உங்க மம்மி டாடியால இந்த வருஷம் எடுத்து கொடுக்க முடியாம இருக்கலாம், பரவாயில்ல, கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடணும். அது எப்படி? ஏசப்பாவுக்கு உங்களையே கொடுங்க. வைஃப் ஆர் ஈல்டுன்னு படிச்சோம்ல, ஏசப்பாவுக்கு உங்களை கொடுங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு கரெக்டா போங்க. அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி கிட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இனிமே நம்ம சேனல்ல வரப்போகுது சரிங்களா? நீங்களும் பாருங்க. அக்கா கூட சொல்லி கொடுத்தாங்கல்ல இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பத்தி. ஆமா, கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நாம ஞாபகத்துக்கு வரணும்? வெரி குட், ஆவியின் கனிகள். எப்படி இதுல சீரியல் லைட்டு பல்பு பெல்லு எல்லாம் போட்டுருக்குறோமோ, உங்களை ஆவின் கனிகளால அலங்கரிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆவின் கனிகள் மறந்துருச்சா, இல்ல நீங்க இது வரைக்கும் படிச்சதே இல்லையா, இப்பவுமே பைபிள் எடுத்து மம்மி டாடிட்ட கேட்டு படிச்சிருங்க சரிங்களா? 9 ஆவின் கனிகளும் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. ஜீசஸ்க்கு உங்களையே கொடுங்க. உங்க லைஃபை ஏசப்பா ரொம்ப ஆசீர்வதிப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சரிங்களா? உங்க சர்ச்ல இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி ப்ரோக்ராமை பார்க்க சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல அண்ணன் இன்னொரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய்.